Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லெஜெண்டர்ல ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஞாபகம்ச்சுக்கலாம் அப்படினு பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. சோ இத மாதிரி ஒரு ரோ அண்ட் காலம் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல அதாவது ஃபர்ஸ்ட் ரோல என்ன எழுதுறேன்னா PM-2 PN-1 P-N-1 PN, PN dash, PN plus 1, P dash N plus 1. So, இப்படி நான் எழுதப் போகிறேன். இப்படி எழுதிட்டேன். இதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த PN இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் 2N plus 1 அப்படின்னு எழுதுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா N plus 1 அப்படின்னு எழுதுறேன். அடுத்தது N plus 1 X அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். அப்புறம் வந்து NX அப்படின்னு எழுதுறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு எழுதுறேன். அடுத்தது என்ன அப்படின்னு எழுதுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 2N plus 1 எழுதியிருக்கேன். N plus 1, N plus 1X, NX, N, N அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த P டஸ் N minus 1 இருக்கிற இடத்துல ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அதே மாதிரி பீடஸ் என் ப்ளஸ் ஒனில் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ்லேயுமே நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சொல்லிட்டு போடுறேன். ஃபஸ்ட் இதுலேயும் ஒன்று, செகண்ட் இதுலேயும் ஒன்று அப்படின்னு எழுதுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பி என் டேஷ்னு இருக்கிற இடத்துல இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறேன் செகண்டில். இது வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே மாற்றி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். மைனஸ் எக்ஸ், ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எழுதுகிறேன். ஸோ இங்கே என் ப்ளஸ் ஒன் எக்ஸு, ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா தேர்டுதில் என் ப்ளஸ் ஒன்னு எழுத போகிறேன். பி என் ப்ளஸ் ஒன் இருந்ததில் இதுக்கு நேராக நான் என் ப்ளஸ் ஒன்னு எழுத போகிறேன். அடுத்தது இந்த என் எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக பிஎன் மைனஸ் ஒனில் என்னு அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்தது இப்போ என்ன என்னன்னு ரெண்டு என் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னுக்கு நேராக இங்கே மைனஸ் காமனாக எடுத்து என் மைனஸ் ஒன்றுன்னு எழுதுகிறேன். அப்புறம் எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு 2N மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2N plus 1, N plus 1, N plus 1X, NX, N, N. இங்கே மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் ஒன், இங்கே ஒன்று, ஒன்று, இங்கே மைனஸ் எக்ஸ், ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், இங்கே என் ப்ளஸ் ஒன், இங்கே என் ப்ளஸ் ஒன் வருது, இங்கே என் ப்ளஸ் ஒன் வருது. அதே மாதிரி இங்கே என் வருது, இங்கே என் வருது, இங்கே என் வருது. இங்கே மைனஸை காமன் எடுத்துகிட்டு என் மைனஸ் ஒன், 2N மைனஸ் ஒன், எக்ஸ்ன்னு எழுதணும். ஸோ இது தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கரன்ஸ் ரிலேஷன், மொத்தம் நம்மளுக்கு ஆறு ரிலேஷன் வரும், அந்த ஆறு ஈக்குவேஷனுமே நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 2N plus 1 எழுதிக்கிறேன். 2N plus 1 இந்த PN எழுதிக்கிறேன். PN அப்படின்னா PN ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் ப்ராக்கெட்டில். நான் சொல்ற வேணுமே PN எழுதிக்கிறேன், நீங்கள் வந்து பிஎன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ 2N plus 1 PN ஈக்குவல் டு, இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ பி டஸ் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் பி டஸ் என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ப்ளஸில் வருது, இது மைனஸ் வருது, இது எழுதிட்டேன். ஸோ இது ஒரு ரிலேஷன். அடுத்தது என் ப்ளஸ் ஒன்னு இருக்கு. என் ப்ளஸ் ஒன் பிஎன் ஈக்குவல் டு, இது மைனஸ் எக்ஸ் பிஎன் டஷ்னு வருது, இன்னொன்று பி டஸ் என் ப்ளஸ் ஒன்னு வருது, ஒன்றில். ஸோ பி டஸ் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பி என் டேஷ்னு வருது. ஸோ இது ஒரு ரிலேஷன். இதே மாதிரி அடுத்து நீங்களே சொல்லலாம், என் ப்ளஸ் ஒன் எக்ஸ் பிஎன் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் பி என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்துகிட்டு பிஎன் டேஷ் அப்படின்னு போடணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ் பிஎன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பிஎன் டாஸ் அப்புறம் என் பிஎன் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா அடுத்தது என் பிஎன் ஈக்குவல் டு 2N மைனஸ் ஒன் எக்ஸ் பிஎன் மைனஸ் ஒன் மைனஸ் என் மைனஸ் ஒன் பி என் மைனஸ் டூ. இந்த லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பி டேஷ் என் மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன்று வரும், பிஎன் வந்து என் வரும், பிஎன் டேஷ் இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், என் பிஎன்
equal to இங்கே minus p dash n minus 1 plus x pn dash அப்படின்டு வரும் இந்த இடத்தில் x ன் வரும் நம்ம அடிஷனலாக நான் சொன்னதில் x ன் pn dashல இந்த இடத்துல வந்து x நம்மளுக்கு அடிஷனலாகும் ஸோ நம்மளுக்கு n pn minus p dash n minus 1 plus x pn dash அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லெஜெண்டரில் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ